ஸ்ரீ குருப்பியோ நமஹ. இந்த வார ராசி பலன். உலகத் தமிழ் வாழ் பக்த கோடிகள் அனைவருக்கும் நன்றி கலந்த நல்வாழ்த்துக்கள். இந்த வார ராசி பலன் நிகழ்ச்சியில 5/3/2023 முதல் 11/3/2023 வரை இந்த வாரத்திற்கான ராசி பலன் நிகழ்ச்சியை நாம் சிந்திக்க போறோம். ஒவ்வொரு வாரத்திலும் இருக்கக்கூடிய கிரகங்கள் ரீதியான சிறப்புகளையும் நாம் வகுத்து தொகுத்து வழங்குறோம். அந்த வகையில் இந்த வார ராசி பலன் நிகழ்ச்சியிலே புத பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பிரவேசம் ஆகின்றார். பொதுவாக கிரகங்களுடைய சேர்க்கைகளை நாம் சிந்திக்கும் பொழுது புத பகவான் குரு பகவானுடைய சேர்க்கை என்பதையும் புத பகவான் சுக்கிர பகவானுடைய சேர்க்கை என்பதையும் அந்தந்த ஸ்தான ரீதியாக நாம் சிந்திக்க முடியும். ஆனால் மீன ராசியிலே புத பகவான் குரு பகவான் சுக்கிர பகவான் சேர்க்கை என்பது ஒரு விசித்திரமான பலன்களை கொடுக்கக்கூடியது. காரணம், குரு பகவான் சுட்சேத்திர பலம் என்று சொல்லக்கூடிய ஆட்சி பலத்தோடு அருள் புரிகின்றார். புத பகவான் மீன ராசியிலே நீச்சம் பெறுகின்றார். ஆனால் சுக்கிர பகவான் உச்சம் பெறும் பொழுது புத பகவானுடைய நீச்ச பங்கம் எவ்வாறு அனுகூலத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத நாம் சிந்திக்கலாம். ஜனனகால ஜாதகத்தில் மீன ராசியில புத பகவான் சுக்கிர பகவான் சேர்க்கை இருக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய ஜாதக கிரக நிலைகளை பொறுத்து அவர்களது வாழ்க்கை எவ்வாறு அமைந்திருக்கின்றது என்பதை நாம் துல்லியமாக சிந்திக்க முடிகின்றது. அந்த வகையில் கோச்சார ரீதியாக மீன ராசியில புத பகவான் குரு பகவான் சுக்கிர பகவானுடைய சேர்க்கை எந்தெந்த ராசி பக்த கோடிகளுக்கு எந்தெந்த மாற்றங்களை கொடுக்க போகின்றது என்ற ஒரு தொலைநோக்கு சிந்தனைகளையும் இந்த பதிவில் நாம் சிந்திக்க போகிறோம். அந்த வகையில் இந்த வார ராசி பலனானது பக்த கோடிகளுக்கு மேலும் வெற்றியை கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு இந்த வாரத்தில் வரக்கூடிய வைபவங்களை நாம் சிந்திக்கலாம். 5/3/2023 நடராஜர் அபிஷேகம். கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கு நடராஜ பெருமானுடைய தனிப்பெரும் கருணை அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்கும். 6/3/2023 பௌர்ணமி மாசி மகம் வாஸ்து தினம். பௌர்ணமி தினம் கிரி பிரதட்சணம் செய்யக்கூடியவர்கள் அன்றைய தினத்தில் கிரிவலம் வரக்கூடிய அருமையான பிரார்த்தனை தினம். மாசி மகம் சிவாலயங்களில் சிவபெருமானை தரிசிக்கக்கூடிய அருமையான பிரார்த்தனை தினம். இந்த தினத்தில் வாஸ்து தினமும் சேர்ந்து வந்திருக்கு. வாஸ்து நல்ல நேரம் காலை 10:06 முதல் 10:42 வரை இந்த தினத்தில் கிரகாரம்பம் செய்வது, வாஸ்து பூஜைகள் செய்வது அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்கும். 10/3/2023 சங்கடகர சதுர்த்தி விநாயகப் பெருமானை வழிபடக்கூடிய அருமையான பிரார்த்தனை தினம். 10/3/2023 காலை 6:27 புத பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பிரவேசிக்கக்கூடிய அருமையான பிரார்த்தனை தினம். இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராட்டம ராசி பக்த கோடிகள் யார் சிந்திப்போம். 5/3/2023 தனு ராசி சார்ந்த பக்த கோடிகளுக்கு சந்திராட்டமம். 6/3/7/3 மகர ராசி சார்ந்த பக்த கோடிகளுக்கு சந்திராட்டமம். 8/3/9/3/10/3 மாலை 6:19 வரை கும்பராசி சார்ந்த பக்த கோடிகளுக்கு சந்திராட்டமம். 10/3/6:17 முதல் மீன ராசி சார்ந்த பக்த கோடிகளுக்கு சந்திராட்டமம். 11/3/2023 மீன ராசி சார்ந்த பக்த கோடிகளுக்கு சந்திராட்டமம். சந்திராட்டம தினங்களில் பொறுமை நிதானத்தை பின்பற்றுவது நல்லது. ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. வாத பிரதிவாதங்களை முழுமையாக தவிர்ப்பது நல்லது. கிரக நிலைகளை சிந்திப்போம். மேஷ ராசியில் ராகு பகவான் அருள் புரிகின்றார். ரிஷபர் ராசியில் செவ்வாய் பகவான் அருள் புரிகின்றார். கடகர் ராசியில் சந்திர பகவான் அருள் புரிகின்றார். துலா ராசியில் கேது பகவான் அருள் புரிகின்றார். மகர ராசியில் சனீஸ்வர பகவான் அருள் புரிகின்றார். கும்ப ராசியில் சூரிய பகவான் புத பகவான் அருள் புரிகின்றார். மீன ராசியில் குரு பகவான் சுக்கிர பகவான் அருள் புரிகின்றார். அனுகிரகபத நவ கிரகங்களுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும். 29/3/2023 அன்றைய தினம் சனீஸ்வர பகவான் மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு அதிசார பிரவேசமாக பிரவேசிக்கின்றார். அன்றைய தினத்தில்
நமது சொர்ணாகிருஷ்ண பைரவர் ஆலயத்தில் விசேஷமான நவக்கிரக ஹோமங்கள், சனீஸ்வர பகவான் ஹோமங்கள் இவைகள் நடைபெறும். பக்த கோடிகள் கலந்து கொண்டு இறையருளை சிந்திப்பது அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்கும். 22/4/2023 அன்றைய தினம் ஒரு அருமையான சிறப்புகள் சேர்ந்து வர்றது. உருப்பெயர்ச்சி, அக்ஷய திருதியை, திருக்கல்யாண வைபவம், இந்த மூன்று வைபவங்களும் மூன்று காலை யாக வேள்வியுடன் காலை முதல் இரவு வரை விசேஷமான யாக வேள்விகள், மூன்று கால பூஜைகள் நடைபெறுகின்றது. இந்த மூன்று கால யாக வேள்வியில் பூஜிக்கப்பட்ட அபூர்வமான பொக்கிஷங்கள் பக்த கோடிகளுக்கு வழங்கப்படும். ஒரு மண்டலம் ஜபங்களில் பூஜைகள் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய குரு பகவானுடைய மகா யந்திரம், லக்ஷ்மி குபேர யந்திரம், சுயம்வர கலா யந்திரம் இவைகளெல்லாம் அன்றைய தினத்தில் வழங்க இருக்கின்றோம். ஆகையினால் பக்த கோடிகள் உங்களது பெயர் நட்சத்திரங்களை பதிவு செய்து கொண்டு அபரிமிதமான இறை ஆற்றலை பெற வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கின்றோம். இந்த வாரத்தினுடைய சிறப்பு ராசி பலன் நிகழ்ச்சியை சிந்திப்போம். மேன்மை மிக்க மேஷ ராசி பக்த கோடிகளே, மேஷ ராசியை சார்ந்த பக்த கோடிகளுக்கு உங்களது ராசிக்கு 12வது ஸ்தானத்தில் மூன்று கிரகங்கள் சேருகின்றன. புத பகவான், குரு பகவான், சுக்கர பகவான். இந்த மூன்று கிரகங்கள் மீன ராசியில சஞ்சரிக்கும் பொழுது புத பகவான் அந்த மீன ராசியில நீச்சம் அடைகின்றார், குரு பகவான் சொச்சேத்திர பலம் அடைகின்றார், சுக்கர பகவான் உச்சம் அடைகின்றார். இந்த மூன்று கிரகங்களும் ஒவ்வொரு நிலையை அடையும் பொழுது எந்தெந்த ராசி பக்த கோடிகளுக்கு எந்தெந்த மாற்றங்களை ஏற்படுத்துவார் அப்படின்னு நாம் சிந்திக்கும் பொழுது, மீன ராசியை சார்ந்த பக்த கோடிகளுக்கு மேஷ ராசி என்பது 12வது ஸ்தானம், விரயஸ்தானம். அதே சமயத்தில் புத பகவான் உங்களது ராசிக்கு 3-6 அதிபதி, குரு பகவான் 9-12 அதிபதி, சுக்கர பகவான் 2-7 அதிபதி. இந்த மூன்று கிரகங்கள் விரயஸ்தானத்தை கடக்கும் பொழுது மேஷ ராசி சார்ந்த, மேஷ லக்னத்தை சார்ந்த பக்த கோடிகள் இந்த காலகட்டங்களில் செலவுகளை முழுமையாக தவிர்க்க வேண்டும். நமது ராசி பலன் நிகழ்ச்சியில் இந்த கிரகங்களுடைய சேர்க்கைகள், எதை எதை எந்தெந்த ராசி பக்த கோடிகள் எவ்வாறு செய்ய வேண்டும், எதை தவிர்க்க வேண்டும் என்பதை நாம் தெளிவாக கூறி வருகின்றோம். அந்த வகையில் மேஷ ராசி சார்ந்த, மேஷ லக்னத்தை சார்ந்த பக்த கோடிகள் இந்த காலகட்டங்களில் செலவுகளை முழுமையாக தவிர்க்க வேண்டும், செலவுகளை முழுமையாக குறைத்து கொள்ள வேண்டும், ஆன்லைன் டிரான்சாக்ஷன் செய்ய வேண்டாம், ஏடிஎம் கார்டை எடுக்க வேண்டாம், எந்த பொருள் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டாலும் அந்த பொருளினுடைய முக்கியத்துவம் என்ன, அவசியம் என்ன, அந்த பொருள் வைப்பதற்கான இடம் எங்கே இருக்கின்றது, அந்த பொருளை நாம் முழுவதுமாக பயன்படுத்த முடியுமா, அது அவசியமா, மிக அவசியமா, மிக மிக அவசியமா போன்ற சிந்தனைகளை எல்லாம் உங்களது ஆழ் மனதுக்கு நீங்கள் தெரிவுபடுத்தும் பொழுது தேவையில்லாத செலவுகளை முழுமையாக தவிர்க்க முடியும். கோச்சார கிரக அமைப்புகள் பிரத்யட்சமான மாற்றங்களை கொடுக்கக்கூடிய தருவாயில் மேஷ லக்னத்தை சார்ந்த, மேஷ ராசியை சார்ந்த பக்த கோடிகள் இந்த காலகட்டங்களில் செலவுகளை முழுமையாக தவிர்க்க வேண்டும் என்ற சிந்தனைகளை சிந்தித்து செயல்படுத்துவது வெற்றியை கொடுக்கும். மேஷ ராசியை சார்ந்த பக்த கோடிகளுக்கு அபரிமிதமான ஒரு அனுகூலமான வெற்றிகள் நாடி வரப்போகிறது. உங்களது ராசிக்கு பஞ்சம ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான், முயற்சி ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய புத பகவான், லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11வது ஸ்தானத்தை கடப்பது ஒரு அருமையான கிரக அமைப்பு. இந்த காலகட்டங்களில் நீங்கள் எந்த வயசை உடையவர்களாக இருந்தாலும், எந்த தகுதியை உடையவர்களாக இருந்தாலும் உங்களது முயற்சிகள் அபரிமிதமான வெற்றியை கொடுக்கும். குறிப்பாக அரசு துறையில் பணியாற்றக்கூடியவர்கள், அரசியல் பிரமுகர்கள்,
இந்த காலகட்டங்களை சரியான விகிதத்தில் பிளான் பண்ணுங்க. உங்களது ராசி நாதன் வாக்குஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். உங்களது பேச்சாற்றல் பளிச்சிடும். நேற்று வரை நம்ம சொன்னதை யாருமே கேட்கலையே என்ற ஒரு சிந்தனை உடையவர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளையும் எதிரில் இருப்பவர்கள் கேட்டு நடக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு ஆற்றல் கிடைக்கும். அந்த ஆற்றல் மூலம் பல சாதனைகளை நிகழ்த்துவீர்கள். அதே போல பேச்சை தொழிலாக உடையவர்கள், பேச்சை தொழிலாக உடைய மேஷ ராசியை சார்ந்த மேஷ லக்னத்தை சார்ந்தவர்களுக்கு அருமையான வாய்ப்புகள் நாடி வரும். புதிய புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். பொருளாதார ரீதியான வளர்ச்சிகள் நாடி வரும். வீடுகள், மனைகள், நிலங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். சுபமான மங்களகரமான செலவுகளை செய்யக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரும். ஆகையினால் மேஷ ராசி சார்ந்த மேஷ லக்னத்தை சார்ந்த பக்தகோடிகள் இந்த காலகட்டங்களை திட்டமிடுங்கள். வாஸ்து தினத்தில் அவசியம் அனைத்து பக்தகோடிகளுமே வாஸ்து சம்பந்தப்பட்ட கிரக ஆரம்பம் செய்யலாம். குறிப்பாக மேஷ ராசி சார்ந்த மேஷ லக்னத்தை சார்ந்த பக்தகோடிகள் அவசியம் திட்டமிடுவது அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்கும். மேஷ ராசி சார்ந்த பக்தகோடிகள் எதையும் சாதிக்கக்கூடிய ஆற்றலை இயல்பாக பெற்றவர்கள். உங்களது ராசி நாதன் செவ்வாய் பகவான். ஆகையினால் உங்களது சாதனை ஆற்றல் அபரிமிதமான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். மேஷ ராசி சார்ந்த பக்தகோடிகளுக்கு உங்களது சிந்தனை ஆற்றல் வெற்றியை கொடுக்க போகிறது. அரசு சார்ந்த அரசியல் சார்ந்த வெற்றிகள் மகிழ்ச்சியை கொடுக்க போகிறது. பேச்சை தொழிலாக உடைய பக்தகோடிகளுக்கு புதிய புதிய ஒப்பந்தங்கள் நாடி வரப்போகிறது. அந்த ஒப்பந்தங்கள் மூலம் உங்களது திறமைகளை நிலைநாட்டக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போகிறது. உங்களது திறமைகள் உயரும் பொழுது பொருளாதார ரீதியான வளர்ச்சிகளும் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்க போகிறது. மாணவ செல்வங்களின் கல்வி முன்னேற்றம், இளைஞர்களின் எதிர்பார்ப்புகள் வெற்றி பாதையை நோக்கி பயணிப்பதை உணர முடியும். மாற்றங்களை சிந்தித்து ஏற்றங்களை பெறக்கூடிய வாய்ப்புகள் நாடி ஓடி வரும். மேஷ ராசி சார்ந்த பக்தகோடிகளுக்கு உங்களது ராசிக்கு பஞ்சம ஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தை கடக்கும் பொழுது அபரிமிதமான உயரிய சிந்தனைகள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்க போகிறது. உங்களது ராசிக்கு தசமஸ்தானாதிபதி தசமஸ்தானத்தை கடக்கும் பொழுது தொழில் ரீதியான இடர்பாடுகளை தாண்ட வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது. சிவபெருமான் வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது, சனிக்கிழமையில் சிவபெருமானை தரிசிப்பது, சனிக்கிழமையில் விரதம் இருப்பது, சனிக்கிழமை மாலை நேரத்தில் உங்களால் ஆன உதவிகளை ஏழை எளிய மக்களுக்கு செய்வது, உங்கள் தொழில் ரீதியான தடைகளுக்கு விடைகள் காணக்கூடிய அபரிமிதமான மாற்றங்களை கொடுக்கும். உங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் இரண்டு கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. ஆகையினால் செலவுகளை முழுமையாக குறைத்து கொள்வது கூட சரியான பரிகாரமாக அமைவதை மேஷ ராசி சார்ந்த மேஷ லக்னத்தை சார்ந்த பக்தகோடிகள் உணர முடியும். நல்வாழ்த்துக்கள். செயல்பட்டாலும் கனிவான உள்ளமுடைய ரிஷபராசி பக்தகோடிகளே, ரிஷப ராசி சார்ந்த பக்தகோடிகளுக்கு இந்த கிரகங்களுடைய செயற்கை என்பது அபரிமிதமான ஒரு அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய கிரக அமைப்பை காட்டுகின்றது. உங்களது ராசிக்கு சதுர் ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் தசமஸ்தானத்தை கடக்கும் பொழுது, சஷ்டமஸ்தானத்தை கேது பகவான் சஞ்சரிக்கும் பொழுது லாபஸ்தானத்தில் மூன்று கிரகங்கள் சேர்ந்து சஞ்சரிப்பது என்பது அருமையான கிரக அமைப்பு. பல ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த வாய்ப்புகளை ரிஷப ராசி சார்ந்த ரிஷப லக்னத்தை சார்ந்த பக்தகோடிகள் திட்டமிடுங்கள். இந்த காலகட்டங்களில் மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். குறிப்பாக போட்டித் தேர்வுகளை சந்திக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு கல்வியில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். ஜோதிட ஆர்வலர்களுக்கு சில சந்தேகங்கள் எழலாம். புத பகவான் மீன ராசியை கடக்கும் பொழுது நீச்சம் பெறுவாரே, எவ்வாறு மாணவர்களுக்கு அனுகூலத்தை கொடுப்பார் என்ற ஒரு சிந்தனை எழுவது இயல்புதான். நீச்சபங்கம் பெறுகின்றார் என்பதையும் ரிஷப ராசிக்கு தன பஞ்சம ஸ்தானாதிபதி என்பதையும் நாம் சிந்திக்க முடியும். அந்த வகையிலே மாணவ செல்வங்களுக்கு கல்வியில்
நல்ல மாற்றங்களையும் ஏற்றங்களையும் சிந்திக்க முடியும். லாபஸ்தானத்திலே லாபஸ்தானாதிபதி சுட்சேத்திர பலம் பெற்று சஞ்சரிக்கும் பொழுது இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் ரீதியான முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். இந்த காலகட்டங்களில் உங்கள் ப்ரமோஷன் ரீதியாகவோ உங்களது தகுதிக்கு தகுந்த வேலை வாய்ப்பு ரீதியாகவோ முயற்சி செய்யக்கூடிய இளைஞர்கள் இந்த காலகட்டங்களை முழுமையாக திட்டமிட்டு பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள். திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுப செய்திகள் நாடி வரும். பிள்ளைப்பேறு வேண்டி தபசிருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு சுப செய்திகள் மகிழ்ச்சியை கொடுக்கும். அதை போல உங்களது ராசிநாதனாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் உச்சம் பெற்று லாபஸ்தானத்தை கடக்கும் பொழுது பொருளாதார ரீதியான வளர்ச்சிகள் நாடி வரும். ஆடை ஆபரணங்கள் வாங்குவீர்கள். இந்த காலகட்டங்களில் கூடுதல் தங்கம் வெள்ளி வாங்கலாமா என்ற சிந்தனைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். இந்த காலகட்டங்களில் நீங்கள் ஆடை ஆபரணங்கள் வாங்கலாம். உங்களது குடும்பத்திற்காக முதலீடுகள் செய்யலாம். சேமிப்பு திட்டங்களை தொடங்கலாம். குழந்தைகளின் எதிர்காலங்களுக்காக சேமிப்பு திட்டங்களை தொடங்குவது, அரசு சம்பந்தப்பட்ட ஆவணங்களை சரி செய்வது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் சிந்தித்து செயல்படுத்தும் பொழுது நீங்கள் அடைய வேண்டிய வெற்றி சிகரத்தை எட்டி பிடிக்க முடியும். ரிஷப ராசி சார்ந்த பக்தகோடிகள் ஆடை ஆபரணங்களில் அதிக நாட்டம் உடையவர்கள். உங்களது ராசிக்கு சதுர்ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் தொழில்ஸ்தானத்தை கடக்கும் பொழுது லாபஸ்தானத்தில் லாபஸ்தானாதிபதி சஞ்சரிப்பது அருமையான கிரக அமைப்பு. சுய தொழில் செய்யக்கூடிய பக்தகோடிகளுக்கெல்லாம் அபரிமிதமான முன்னேற்றங்கள் நாடி வரும். தொழில் ரீதியான யுக்திகள் வெற்றியை கொடுக்கும். பழைய பாக்கிகள் எல்லாம் வசூலாகும். புதிய ப்ராஜெக்டை செய்யக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரும். அதிர்ஷ்டமான காலங்கள் அப்படிங்கக்கூடிய ஒரு அருமையான தருணங்களை நீங்கள் சிந்திப்பீர்கள். பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள், தொழில் ரீதியான பயணங்களை மேற்கொள்ளுவீர்கள். அந்த பயணங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். சில பக்தகோடிகளுக்கு தொழில் ரீதியான பயணங்களை குடும்பத்தாரோடு சேர்ந்து செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். சில சமயங்களில் இது வந்து ஒரு தொழில் ரீதியான பயணமாக இருந்தாலும் குடும்பத்தில் இருப்பவரையும் அழைத்து செல்வோம் என்ற ஒரு மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்க போகிறது. சுகமான பயணங்களை மேற்கொள்வீர்கள். அந்த சுகமான பயணங்கள் மூலம் உள்ளத்திலும் இல்லத்திலும் மகிழ்ச்சி பெருகுவதை சிந்திக்க முடியும். தொலைதூரத்து பயணங்கள், இயற்கையை ரசிக்கக்கூடிய வாய்ப்புகள் போன்றவைகள் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் அமைவதை உணர முடியும். ரிஷப ராசி சார்ந்த பக்தகோடிகளுக்கு செய்யக்கூடிய தொழில் ரீதியான வளர்ச்சிகள் மகிழ்ச்சியை கொடுக்க போகிறது. குறிப்பாக அரசு சார்ந்த ஒப்பந்த பணிகளில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்களுக்கு அபரிமிதமான முன்னேற்றங்கள் நாடி வரப்போகிறது. தாயினுடைய ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் நாடி வரப்போகிறது. பணி நிமித்தமாக வெளியூரில் பணியாற்றிய தம்பதிகள் ஒருவரை ஒருவர் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போகிறது. தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் மகிழ்ச்சியை கொடுக்க போகிறது. ரிஷப ராசி சார்ந்த, ரிஷப லக்னத்தை சார்ந்த பக்தகோடிகளுக்கு திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுப செய்திகள் நாடி வரப்போகிறது. வேலை வாய்ப்புகள் ரீதியான முன்னேற்றங்கள் மகிழ்ச்சியை கொடுக்க போகிறது. ஐடி ஃபீல்டில் பணியாற்றக்கூடிய பக்தகோடிகளுக்கு அபரிமிதமான முன்னேற்றங்கள் மகிழ்ச்சியை கொடுக்க போகிறது. வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய இந்தியர்களுக்கு அபரிமிதமான உயர்வை சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போகிறது. ரிஷப ராசியை சார்ந்த பக்தகோடிகளுக்கு லாபஸ்தானத்தில் லாபஸ்தானாதிபதி சஞ்சரிப்பது அருமையான கிரக அமைப்பை காட்டுகின்றது. இருந்தாலும் சயனஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கின்றார். ஆகையினால் ஆரோக்கிய ரீதியான விஷயங்களில் கூடுதல் கவனத்தை சிந்திப்பது நல்லது. சில பக்தகோடிகளுக்கு வெளியூர் பயணங்களை செய்யக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போகிறது. வெளியூர் பயணங்களை சிந்திக்கக்கூடிய சமயங்களில் ஆரோக்கிய ரீதியான சத்தான உணவு பழக்க வழக்கங்களுக்கு திட்டமிட வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது. செலவுகளை திட்டமிட்டு செயல்பட வேண்டும் என்ற சிந்தனைகளை ஆழ் மனதில் பதிய வைத்துக் கொள்வது அபரிமிதமான
மாற்றங்களை கொடுக்கும். ரிஷப ராசியை சார்ந்த பக்த கோடிகளுக்கு இந்த காலகட்டங்களில் ஏற்படக்கூடிய பயணங்களில் செலவுகளை திட்டமிட வேண்டும். ஆரோக்கியமான சத்தான உணவு பழக்க வழக்கங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். தூக்கமின்மை காரணமாக சிரமப்படக்கூடிய பக்த கோடிகள் மாலை நேரத்தில் ஏழை எளிய மக்களுக்கு தான தர்மங்கள் செய்வது மாற்றங்களை கொடுக்கும். ரிஷப ராசியை சார்ந்த பக்த கோடிகள் அபய ராகு அனுக்கிரக கேதுவை வழிபடுவது மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். அன்பாக பேசி பண்பாக பழகக்கூடிய மிதுன ராசி பக்த கொடிகளே, மிதுன ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு குழப்பங்கள் நீங்கக்கூடிய, கவலைகள் நீங்கக்கூடிய, தீர்மானங்களை தீர்மானிக்கக்கூடிய தருணங்களாக இந்த காலகட்டங்கள் அமைகின்றது. உங்களது ராசிக்கு தசமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10வது ஸ்தானத்தில் 3 கிரகங்கள் சேரும் பொழுது முயற்சி ஸ்தானாதிபதி பாக்யஸ்தானத்தை கடப்பதும் லாபஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிப்பதும் மிதுன ராசி சார்ந்த மிதுன லக்னத்தை சார்ந்த பக்த கோடிகளுக்கு நல்ல மாற்றங்களையும் ஏற்றங்களையும் சிந்திக்க முடியும். மிதுன ராசி சார்ந்த மிதுன லக்னத்தை சார்ந்த பக்த கோடிகள் தொழில் ரீதியான தீர்மானங்களை தீர்மானிப்பது, பணியாற்றக்கூடிய இடங்களில் இட மாற்றம் சம்பந்தப்பட்ட சிந்தனைகளை சிந்தித்து செயல்படுத்துவது, மேலதிகாரிகளிடத்தில் ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட சப்ஜெக்ட பேசுவது, இவைகளுக்காக இந்த காலகட்டங்களை நீங்கள் திட்டமிடலாம். தொழில் கல்வியை பயிலக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். கூட்டு தொழில் செய்யக்கூடிய பக்த கோடிகளுக்கு தொழிலில் முன்னேற்றங்களை சிந்திக்க முடியும். பொருளாதார ரீதியான வளர்ச்சிகளை நீங்கள் இந்த காலகட்டங்களில் பெற முடியும். கடன் தொல்லையில் தவித்துக் கொண்டிருந்த பக்த கோடிகளுக்கு எதிர்பாராத விதத்தில் வரக்கூடிய பொருளாதார வரவுகள் மகிழ்ச்சியை கொடுக்கும். வேலை பலுக்கள் கூடுதலாக இருந்தாலும் நீங்கள் செய்யக்கூடிய வேலைக்கு தகுந்த பொருளாதார உயர்வை சிந்திக்கக்கூடிய காலமாக இந்த காலகட்டம் அமைவதை உணர முடியும். மிதுன ராசி சார்ந்த பக்த கோடிகளுக்கு உங்களது ராசிக்கு பாக்யஸ்தானத்தில் முயற்சி ஸ்தானாதிபதியும் ராசி நாதனும் கடக்கும் பொழுது பலவிதமான பாக்கியங்கள் நாடி வந்தாலும் உங்களது ராசிக்கு சப்தம ஸ்தானாதிபதி தசமஸ்தானத்தை கடக்கின்றார். கூட்டு தொழில் செய்யக்கூடிய பக்த கோடிகளுக்கு தொழில் ரீதியான மாற்றங்களை செய்யக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். சில குடும்பங்களில் குழந்தைகளுடைய தொழிலை பெற்றோர்கள் எடுத்து நடத்துவார்கள். அதே போல பெற்றோர்களுடைய தொழிலை குழந்தைகள் ஏற்று நடத்துவார்கள். அவ்வாறாக இருக்கக்கூடிய தொழில் ஸ்தாபனங்களில் நல்ல மாற்றங்கள் நாடி வருவதை சிந்திக்க முடியும். இருந்தாலும் சப்தமஸ்தானாதிபதி தசமஸ்தானத்தை கடக்கும் பொழுது விரயஸ்தானாதிபதியோடு சேர்ந்து சஞ்சரிக்கும் பொழுது தொழில் ரீதியான செலவுகளை செய்யக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். இந்த காலகட்டங்களில் தொழில் ரீதியான முதலீடுகளை செய்யும் பொழுது பொறுமை நிதானத்தோடு செயல்பட வேண்டும். மாணவ செல்வங்கள் கல்வியில் கூடுதல் கவனத்தை செலுத்துவது நல்லது. இளைஞர்கள் வேலை வாய்ப்புகள் ரீதியான தீர்மானங்களை தீர்மானிக்கும் பொழுது பொறுமையை பின்பற்றுவது நல்லது. கணவன் மனைவி வாத பிரதிவாதங்களை முழுமையாக தவிர்ப்பது நல்லது. குறிப்பாக மிதுன ராசியை சார்ந்த மிதுன லக்னத்தை சார்ந்த பக்த கோடிகளுக்கு ஆரோக்கிய ரீதியான விஷயங்களில் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டும். ஆகையினால் பொறுமை நிதானத்தை பின்பற்றுவது நல்லது. மிதுன ராசி சார்ந்த மிதுன லக்னத்தை சார்ந்த பக்த கோடிகளுக்கு முயற்சிகள் யாவும் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்கப் போறது. மாணவ செல்வங்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் நாடி வரப்போறது. வீடுகள், மனைகள், நிலங்கள் வாங்க வேண்டும் என்ற நெடு நாளைய பிரார்த்தனைகள் வெற்றியை கொடுக்க போறது. பூமி காரகனாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களது ராசிக்கு சஷ்டம லாபஸ்தானாதிபதி, அதாவது 6-11 அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் 12வது ஸ்தானத்தை கடக்கும் பொழுது அசையா சொத்துக்கள் ரீதியாக வாங்கக்கூடிய செலவுகளை செய்யக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். இந்த காலகட்டங்களில் வாங்கும் பொழுது மூல பத்திரங்களை சரியான விகிதத்தில் ஆய்வு செய்து தீர்மானங்களை தீர்மானிப்பது உங்களுக்கு கூடுதல் வெற்றியை கொடுக்கும்.
மிதுன ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு தொழில் ரீதியான மாற்றங்களை நோக்கி உங்களது வாழ்க்கை பயணம் திரும்பினாலும் தனஸ்தானாதிபதி தனஸ்தானத்தை கடக்கும் பொழுது எதிர்பாராத விதத்தில் பொருளாதார வரவுகள் நாடி வருவதை சிந்திக்க முடியும். அஷ்டமஸ்தானத்தை மந்தகாரகன் கடக்கும் பொழுது பொறுமை நிதானத்தை பின்பற்றுவது நல்லது. வண்டி வாகனங்களில் செல்லும் போது பொறுமையை பின்பற்றுவது நல்லது. சனிக்கிழமையில் விரதம் இருப்பது. சனிக்கிழமை மாலை நேரத்தில் அங்கஹீனம் உடையவர்களுக்கு உதவி செய்வது. சனிக்கிழமையில் நவ கிரகங்களில் அருள் பாலிக்கக்கூடிய சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவது. சனீஸ்வர பகவானுடைய எளிமையான சோஸ்திரங்களை பாராயணம் செய்வது உங்களது வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தடைகளுக்கு விடைகளை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். அரியாங்குப்பம் கொம்யூன் இடையார்பாளையம் ஞானமேடு சப்தகிரி நகரில் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ சொர்ணா கர்ஷன ஆலயத்தில் ஜென்மாஷ்டமியை முன்னிட்டு சிறப்பு வேள்வி, ஏகதேச ஸ்ரீ ருத்ர ஹோம பூஜைகள், சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றன. முன்னதாக மங்கள இசையுடன் தொடங்கிய இந்நிகழ்ச்சியில் கணபதி ஹோமம், 27 அந்தணர்களை கொண்ட ருத்ர ஹோம பூஜை இவைகளை தொடர்ந்து ஸ்ரீ ஸ்வர்ணாகர்ஷ பைரவருக்கு பால், தயிர், சந்தனம், பன்னீர், இளநீர், கரும்பு சாறு, விபூதி, பல வகை பழங்கள், கலச நீர் இவைகளால் அபிஷேகம் செய்து மலர்களால் 108 அர்ச்சனை செய்து அம்பாள் துதி, அபிராமி அந்தாதி பாடி எஜமான் சங்கல்பத்துடன் மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து பக்தர்கள் அனைவருக்கும் அருட்பிரசாதமும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. காலை முதல் இரவு வரை நடைபெற்ற இந்த ஏகதேச ருத்ர ஹோம பூஜையில் 1000+ மேற்பட்ட பக்தர்கள் வந்து கலந்து கொண்டு ஸ்ரீ சொர்ணகாஷ பைரவரின் அருளை பெற்றனர். இதற்கான ஏற்பாடுகளை பைரவ குருஜி முத்து குருக்கள் செய்திருந்தார். உள்ளம் உடைய கடகராசி பக்த கொடிகளே, கடகராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு பஞ்சமஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தை கடக்கும் பொழுது பாக்யஸ்தானத்தில் 3 கிரகங்கள் சஞ்சரிப்பது பொருளாதார ரீதியான பாக்கியங்கள் நாடி வருவதை சிந்திக்க முடியும். மாணவ செல்வங்களுக்கு எதிர்பாராத விதத்தில் அதிர்ஷ்டங்கள் நாடி வரப்போறது. இளைஞர்களுக்கு உங்களது கல்வி திறமைக்கு தகுந்தாற்போல் வேலை வாய்ப்புகள் கிடைக்க போகின்றது. சுய தொழில் செய்யக்கூடிய பக்த கொடிகளுக்கு புதிய புதிய யுக்திகள் மூலம் பல வெற்றிகளை பெறுவீர்கள். உங்கள் தொழிலுக்கு தந்தை வழி சொந்தங்கள் மூலம் உதவிகள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். தாய் வழி சொந்தங்களுடைய அன்பு, ஆதரவு, அனுகூலத்தை கொடுக்கும். தந்தை வழி சொந்தங்கள் மூலம் இருந்த கருத்து வேறுபாடுகள் நட்பாக மலரும். நெடு நாட்களாக தடைபட்டு கொண்டிருந்த பூமி சம்பந்தப்பட்ட, ரிஜிஸ்ட்ரேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு எதிர்பாராத விதத்தில் நல்ல வெற்றிகள் கிடைக்கும். அசையா சொத்துக்கள், வீடுகள், மனைகள், நிலங்கள் வாங்கக்கூடிய, விற்கக்கூடிய, அதன் மூலம் பொருளாதார உயர்வை பெறக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்கும். மூத்த சகோதர சகோதரிகள் மூலம் சுப செய்திகள் மகிழ்ச்சி ஆனந்தத்தை கொடுக்கும். கடக ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு பஞ்சமஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தை கடப்பது அருமையான அமைப்பு. கடக ராசி சார்ந்த, கடக லக்னத்தை சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த காலகட்டங்களில் ரொம்ப நாளாக வீடு வாங்கணும், ரொம்ப நாளாக மனைகள் வாங்கணும் அப்படின்னு பலவிதமான எதிர்பார்ப்புகளோடு இருக்கக்கூடிய பக்த கொடிகளுக்கு பூமி காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்தை கடக்கும் பொழுது அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சிகள் அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும். இந்த காலகட்டங்களில் வீடுகள், மனைகள் வாங்கணும் என்ற பிரார்த்தனை உடையவர்கள் இந்த காலகட்டங்களை திட்டமிடுங்கோ. மாணவ செல்வங்கள் கல்வியிலே கூடுதல் சிந்தனையை செலுத்த வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது. இருந்தாலும் இளைஞர்களுக்கு கல்விக்கு தகுந்த வேலை வாய்ப்புகள், உங்களது திறமைக்கு தகுந்த வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுப செய்திகள் நாடி வரும். பிள்ளைப்பேறு வேண்டி தபஸ் இருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு சுப செய்திகள் மகிழ்ச்சியை கொடுக்கும். வயதில் பெரியோர்கள் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப
கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய கட்டாயம் காணப்படுறது. இந்த வயசில் ரொம்ப பெரியோர்கள் சமயத்தில் டேஸ்டாக சாப்பிடணும்னு ஆரோக்கிய ரீதியான விஷயங்களில் கவனம் செலுத்த மாட்டீர்கள். ஆகையினால் ஆரோக்கிய ரீதியான சத்தான சரிவிகித உணவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்ற சிந்தனைகளை சிந்தித்து செயல்படுங்கள். சரியான உணவு, சரியான உடற்பயிற்சி, சரியான உறக்கம் இவைகளை திட்டமிடும் பொழுது தேவையில்லாத பிரச்சனைகளிலிருந்து உங்களை தற்காத்து கொள்ள முடியும். மாணவ செல்வங்களுக்கு கல்வியில் நல்ல மாற்றங்களை நோக்கி பயணிக்க வேண்டும். இளைஞர்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் எல்லாம் நாடி வரும். அந்த வாய்ப்புகளை எல்லாம் நழுவ விடாமல் சிந்தித்து செயல்படுத்துவது மாற்றங்களை கொடுக்கும். கடக ராசியை சார்ந்த பக்தகுடிகளுக்கு பொருளாதார ரீதியான வளர்ச்சிகள் நாடி வரப்போறது. சகோதர சகோதரிகள் மூலம் சுப செய்திகள் நாடி வரப்போறது. இருந்தாலும் அரசு துறைகளில் பணியாற்றக்கூடிய பக்தகுடிகள் மேல் அதிகாரிகளோடு வாத பிரதிவாதங்களை முழுமையாக தவிர்த்து கொள்வது நல்லது. வண்டி வாகனங்களில் செல்லும் போது பொறுமை நிதானத்தை பின்பற்றுவது நல்லது. வண்டி வாகனங்களில் செல்லும் போது வேகத்தை குறைத்து விவேகத்தோடு செயல்படும் பொழுது தேவையில்லாத பிரச்சனைகளிலிருந்து உங்களை தற்காத்து கொள்ள முடியும். திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுப செய்திகள் நாடி வருவதை உணர முடியும். கடக ராசியை சார்ந்த பக்தகுடிகளுக்கு பொறுமை நிதானத்தோடு மாற்றங்களை நோக்கி உங்களது ஏற்றங்களை சிந்திக்கக்கூடிய தருணங்கள் நாடி வந்தாலும் சமசப்தம ஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய மந்தகாரகனின் பார்வை உங்களது ராசி மேல் விழுகின்றது. ஆகையினால் சனீஸ்வர பகவானுடைய குருவாக திகழக்கூடிய ஸ்வர்ண ஆகிருஷ்ண பைரவரை வழிபடுவது, ஸ்வர்ண ஆகிருஷ்ண பைரவர் அட்டகத்தை தினந்தோறும் பாராயணம் செய்வது, தேய்பிறை அட்டமையில் அன்னதானத்திற்கு உதவுவது போன்ற எளிமையான பரிகாரங்கள் தடைகளை போக்கி விடைகளை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். இதையும் சீர்தூக்கி பார்க்கக்கூடிய சிம்ம ராசி பக்தகுடிகளே, மூன்று கிரகங்கள் மீன ராசியில சஞ்சரிக்கக்கூடிய காலங்கள்ல இந்த காலகட்டங்களில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியவர்கள் சிம்ம ராசி சார்ந்த சிம்ம லக்னத்தை சார்ந்த பக்தகுடிகள். இந்த வாரம் முழுவதும் கூடுதல் பொறுமை, கூடுதல் நிதானம் தேவை என்ற சிந்தனைகளை சிந்தித்தாலும் குறிப்பாக 9-3, 10-3 இந்த 2 தினங்களிலும் கூடுதல் எச்சரிக்கையாக இருப்பது அனுகூலத்தை கொடுக்கும். மாணவ செல்வங்கள் வாத பிரதிவாதங்களை முழுமையாக தவிர்க்க வேண்டும். சில சமயங்களில் விளையாட்டாக பேசக்கூடிய வார்த்தைகள் மனதிற்கு பலவிதமான கவலைகளை கொடுப்பதை நடைமுறை வாழ்க்கையில் பார்த்து வருகிறோம். அந்த வகையிலே மாணவ செல்வங்கள் தேவையில்லாமல் பேசுவதையும் ஆர்குமெண்ட் செய்வதையும் முழுமையாக தவிர்க்க வேண்டும். இளைஞர்கள் உங்களது கடமைகளில் மட்டும் கண்ணும் கருத்துமாக செயல்பட வேண்டும். வாய்ப்பு இருந்தால் மௌனத்தை பின்பற்றுவது, தேவையில்லாத ஃபோன் கால்களை எடுக்க வேண்டாம், தேவையில்லாத நபர்களிடத்தில் பேச வேண்டாம், பேச்சை குறைத்து கொள்வது, விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் போது நினைவாற்றலோடு சிந்தித்து செயல்படுவது, யாரிடத்திலும் வேடிக்கையாகவோ கேலியாகவோ பேச வேண்டாம் என்ற சிந்தனைகளை ஆழ் மனதில் பதிய வைத்துக் கொள்வது, ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது, தேவையில்லாத வெளியூர் பயணங்களை முழுமையாக தவிர்த்து கொள்வது, குறைத்து கொள்வது, குறிப்பாக மாலை நேரத்து பயணங்களை முழுமையாக தவிர்க்க வேண்டும் என்ற சிந்தனைகளையெல்லாம் சிந்தித்து செயல்படுத்தும் பொழுது தேவையில்லாத பிரச்சனைகளிலிருந்து உங்களை தற்காத்து கொள்ள முடியும். மீன ராசியில் 3 கிரகங்கள் சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டங்களில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ராசி பக்தகுடிகள் சிம்ம ராசி சார்ந்த பக்தகுடிகள் என்பதை ஆழ் மனதில் பதிய வைத்துக் கொண்டு செயல்படுத்தும் பொழுது தேவையில்லாத பிரச்சனைகளிலிருந்து உங்களை தற்காத்து கொள்ள முடியும். சிம்ம ராசி சார்ந்த பக்தகுடிகளுக்கு தொழில் ரீதியான அனுகூலங்கள் மகிழ்ச்சியை கொடுக்க போறது. சகோதர சகோதரிகள் மூலம் சுப செய்திகள் நாடி வரப்போறது. மாணவர்களுக்கு கல்வியில் பல சாதனைகளை நிகழ்த்தக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போறது. இந்த காலகட்டங்களில் மாணவ செல்வங்கள்
கல்வியில பல சாதனைகளை நிகழ்த்துவீர்கள். உங்களது ராசிக்கு தன லாப ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய புத பகவானுடைய நேர் 180 டிகிரி பார்வை உங்களது ராசி மேல் விழுகின்றது. ஆகையினால் உங்களது எதிர்கால கல்வி திட்டங்கள் ரீதியான முயற்சிகள் அபரிமிதமான வெற்றியை கொடுக்கக்கூடிய அருமையான தருணங்கள். சிம்ம ராசி சார்ந்த, சிம்ம லக்னத்தை சார்ந்த மாணவ செல்வங்கள் இன்றைய காலகட்டங்களில் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ், நீட் எக்ஸாமினேஷன்ஸ் இவைகளையெல்லாம் தயார் செய்து கொண்டிருக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு அருமையான முன்னேற்றங்கள் நாடி வரும். இந்த காலகட்டங்களில் மாணவர்கள் ஒரே ஒரு விஷயத்தை மனசில் பதிவு பண்ணிக்கணும். அட்டமஸ்தானத்தை குரு பகவான் கடக்கின்றார். ஏதாவது ஒரு குழப்பம் ஏற்படும், நீங்கள் கரெக்டாக படிச்சுட்டுருப்பீங்க, கரெக்டாக உங்களுடைய பாதை வந்துட்டே இருக்கும், ஆனால் திடீர்னு ஒரு குழப்பம் வரும். எதிரில் இருப்பவர்கள் ஏதாவது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவார்கள். நம்ம சரியான பாதையில் போகிறோமா, நமக்கு இந்த எக்ஸாமினேஷனில் வெற்றி கிடைக்குமா, இவ்வளவு போட்டிகள் இருக்கே நம்மளால் வெற்றி அடைய முடியுமா அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துடும். பொதுவாகவே இந்த வெற்றியாளர்களுக்கு தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் சந்தேகங்கள், பயங்கள். இந்த சந்தேகமும் பயமும் தான் வெற்றி சதவீதத்தை குறைக்கின்றது என்பதை ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். ஆகையினால் சந்தேகத்தையும் குழப்பங்களையும் பயங்களையும் முழுமையாக தவிர்த்து குறிக்கோள்களில் கண்ணும் கருத்துமாக செயல்படுங்கள். மாணவ செல்வங்கள், உங்களது குறிக்கோளை விட்டு ஒரு பொழுதும் இறங்க வேண்டாம். நிச்சயமாக உங்களது முயற்சிகள் அபரிமிதமான வெற்றியை கொடுக்கும். ராசியை சார்ந்த பக்தகுடிகளுக்கு மாற்றங்கள் நாடி வரப்போகிறது, ஏற்றங்கள் தேடி வரப்போகிறது, மாற்றங்களை சிந்திக்கக்கூடிய ஏற்றங்களை பெறக்கூடிய வாய்ப்புகள் மகிழ்ச்சியை கொடுக்க போகிறது. தன லாபஸ்தானாதிபதியின் பார்வை உங்களது ராசி மேல் விழுகின்றது. உங்களது ஆழ் மனதில் தோன்றக்கூடிய அறிவுபூர்வமான சிந்தனைகளை ஒரு குறிப்பெடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். பொதுவாக புத பகவானுடைய பார்வை உங்களது ராசி மேல் படும் பொழுது எழக்கூடிய உங்களது சிந்தனைகள் யாவும் உங்கள் வாழ்க்கைக்கு அருமையான வெற்றிகளை கொடுக்கும். சிம்ம ராசி சார்ந்த, சிம்ம லக்னத்தை சார்ந்த பக்த கோடிகளுக்கு வித்யா காரகன் தன லாபஸ்தானாதிபதி, அதாவது 2-11 அதிபதியாக இருக்கக்கூடிய புத பகவானின் பார்வை உங்களது ராசி மேல் விழும்பொழுது உங்களது ஆழ் மனதில் எழக்கூடிய திட்டங்களை எல்லாம் பட்டியலிட்டு அவைகளையெல்லாம் ஒப்பிட்டு பார்த்து உங்களது வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்கான ஒரு திட்டங்களாக நீங்கள் தீர்மானிக்கக்கூடிய காலமாக இந்த காலகட்டம் அமைகின்றது. ஆகையினால் சிம்ம ராசி சார்ந்த, சிம்ம லக்னத்தை சார்ந்த பக்த கோடிகள் இந்த காலகட்டங்களில் உங்களது ஆழ் மனதில் எழக்கூடிய திட்டங்களை ஒரு குறிப்பெடுத்து அந்த குறிப்புகளை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தும் பொழுது உங்களது வெற்றி சதவிகிதம் கூடுதல் ஆவதை நீங்கள் உணர முடியும். திட்டமிட்டு பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள். சிம்ம ராசி சார்ந்த பக்த கோடிகள் அஷ்டம குருவினுடைய தாக்கத்தினால் பலவிதமான சிரமங்களை தாண்டி வந்து கொண்டிருக்கிறீர்கள். ஒரே சமயத்தில் பலவிதமான அழுத்தங்கள் உங்களை அழுத்துகின்றன. ஆகையினால் பஞ்சமஸ்தானாதிபதி அஷ்டமஸ்தானத்தை கடக்கும் பொழுது வியாழக்கிழமையில் விரதம் இருப்பது, தோடகாஷ்டகத்தை பாராயணம் செய்வது எளிமையான பரிகாரங்கள் அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும். பஞ்சமஸ்தானாதிபதி அஷ்டமஸ்தானத்தை கடக்கும் பொழுது குருவினுடைய தாக்கங்கள் நீங்குவதற்கு தோடகாஷ்டகம் என்று சொல்லக்கூடிய கிரந்தமானது அருமையான பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் அமைந்திருக்கு. ஆகையினால் சிம்ம ராசி சார்ந்த, சிம்ம லக்னத்தை சார்ந்த பக்த கோடிகள் தோட்டகாஷ்டகத்தை பக்தி சிரத்தையோடு பாராயணம் செய்யுங்கோ, அபரிமிதமான மாற்றங்கள் உங்களை நாடி வருவதை உணர முடியும். நல்வாழ்த்துக்கள்.
கனிவான உள்ளமுடைய கன்னியா ராசி பக்தகோடிகளே, கன்னியா ராசி சார்ந்த பக்தகோடிகளுக்கு மாற்றங்களை நோக்கி ஏற்றங்களை சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போறது, எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை ஆற்றல் அனுகூலத்தை கொடுக்க போறது, மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல மாற்றங்களை சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் மகிழ்ச்சியை கொடுக்க போறது, இளைஞர்களின் முன்னேற்ற சிந்தனைகள் அனுகூலத்தை கொடுக்க போறது, திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுப செய்திகள் நாடி ஓடி வரப்போறது, கணவன் மனைவி அன்பு பெருக போறது, பணி நிமித்தமாக வெளியூர் பணியாற்றிய தம்பதிகள் ஒருவரை ஒருவர் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போறது. உங்களது ராசிக்கு சஷ்டமஸ்தானத்தை சூரிய பகவான் கடக்கும் பொழுது, முயற்சி ஸ்தானாதிபதி பாக்யஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது, உங்களது ராசி நாதன் சதுர் சப்தமஸ்தானாதிபதி தன பாக்யாதிபதி மூன்று கிரகங்கள் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதும், மூன்று கிரகங்களின் பார்வை உங்களது ராசி மேல் உழுவதும், அபரிமிதமான தன்னம்பிக்கை ஆற்றல் உங்களது வாழ்க்கை பாதையை வெற்றி பாதையை நோக்கி திருப்புவதை பிரத்யட்சமாக உணர முடியும். கன்னியா ராசி சார்ந்த பக்தகோடிகளுக்கு பல சாதனைகளை நிகழ்த்தக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போறது. சகோதர சகோதரிகள் மூலமாக இருந்த இடர்பாடுகள் நட்பாக மலரப்போறது. சில சமயங்களில் பூர்வீக ரீதியான சொத்துக்களில் பலவிதமான தடைகள் ஏற்பட்டிருக்கும். சகோதர சகோதரிகள் பங்காளிகள் அதை வைத்து கொண்டு வம்பு வழக்கு வியாஜ்யம் என்று போய்கொண்டிருப்பார்கள். சில குடும்பங்களில் பல மாதங்களாக பல ஆண்டு காலமாக கேஸ் ஓடிண்டே இருக்கு. திடீர்னு இவ்வளவு காலமாக இந்த கேஸ் நடந்துட்டு இருக்கு, இதுக்காக நமக்கு தீர்வு கிடைக்கல, நாம் சமாதானமாக செல்வோமா என்று ஒருவருக்கொருவர் சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரும். உங்களது ராசிக்கு சஷ்டமஸ்தானத்தில் சூரிய பகவானும் உங்களது ராசி நாதனும் கடக்கும் பொழுது, பகைகளை எல்லாம் முறியடித்து நட்பாக மாற்றக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும். ஆகையினாலே ரொம்ப நாளாக வம்பு வழக்கு வியாஜ்யங்கள் உடையவர்கள் இந்த காலகட்டங்களில் சமாதானமாக பேசி பாருங்கள், உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். சதுர்சப்தம ஸ்தானாதிபதியின் பார்வை உங்களது ராசி மேல் விழுகின்றது. ஆகையினால் வம்பு வழக்கு வியாஜ்யங்களில் நல்ல தீர்வுகள் கிடைக்கும். மாணவ செல்வங்களுக்கு கல்வியில் நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். இளைஞர்களுக்கு உங்கள் கல்விக்கு தகுந்த வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். சில பக்தகோடிகளுக்கு இடமாற்றங்கள் ஏற்படலாம். அந்த இடமாற்றங்கள் மூலமாக ப்ரமோஷன் போன்ற சுப செய்திகள் கிடைக்கும். சில பக்தகோடிகளுக்கு உங்களது தகுதிக்கு தகுந்தாற் போல நல்ல நல்ல வாய்ப்புகள் எல்லாம் நாடி வரும். இளைஞர்களுக்கு சுப செய்திகள் நாடி வரும். திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுப செய்திகள் கிடைக்கும். பிள்ளைப்பேறு வேண்டி தபஸ் இருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு சுப செய்திகள் மகிழ்ச்சி ஆனந்தத்தை கொடுக்கும். வயதில் பெரியோர்களுக்கு ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். கன்னியா ராசி சார்ந்த பக்தகோடிகளுக்கு பல சாதனைகளை நிகழ்த்தக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போறது. அந்த சாதனைகள் மூலம் உங்களுக்கு பரிசுகள் பட்டயங்கள் கிடைக்க போறது. ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் நாடி வரப்போறது. சகோதர சகோதரிகள் மூலம் சுப செய்திகள் மகிழ்ச்சியை கொடுக்க போகிறது. இளைஞர்களுடைய முன்னேற்றம் மகிழ்ச்சி ஆனந்தத்தை கொடுக்க போகிறது. இளைஞர்களின் தன்னம்பிக்கை ஆற்றல் அனுகூலத்தை கொடுக்க போகிறது. உங்களது ராசிக்கு சதுர் சப்தம ஸ்தானாதிபதியின் பார்வை உங்களது ராசி மேல் விழும்பொழுது எதிர்காலங்கள் ரீதியான திட்டங்கள் வெற்றியை கொடுக்க போகிறது. இளைஞர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள், திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுப செய்திகள் போன்ற மங்களகரமான மகிழ்ச்சிகரமான சிந்தனைகள் மகிழ்ச்சி ஆனந்தத்தை கொடுக்க போகிறது. மாற்றங்களை சிந்திக்கக்கூடிய ஏற்றங்களை பெறக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போகிறது. கன்னியா ராசி சார்ந்த பக்தகோடிகளுக்கு அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராகு பகவானுடைய தாக்கத்தினால் பலவிதமான தடைகள் ஏற்படுகின்றது. தடைகளை உடைப்பதற்கு, தடைகளுக்கு விடைகள் காண்பதற்கு ராகு பகவானை ஆசிரயிப்பது, துர்க்கை அம்பிகையை வழிபடுவது, செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் துர்க்கை அம்பிகைக்கு நெய்தீபம் ஏற்றி வழிபடுவது, துக்க நிவாரண அட்டகத்தை பாராயணம் செய்வது மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். வைஷ்ணவீம் லோக இஷமாதயந்தாம்.
எதையும் சீர்தூக்கி பார்க்கக்கூடிய துலா ராசி பக்தகுடிகளே, துலா ராசி சார்ந்த பக்தகுடிகளுக்கு சஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறாவது ஸ்தானத்தில் மூன்று கிரகங்கள் சேர்ந்து சஞ்சரிக்கும் பொழுது தனஸ்தானாதிபதி அட்டமஸ்தானத்தை கடக்கின்றார். அபஸ்தானாதிபதி பஞ்சமஸ்தானத்தை கடக்கும் பொழுது குழந்தைகள் ரீதியான ஆரோக்கிய விஷயங்களில் கூடுதல் கவனத்தை சிந்திக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டாலும் ஆறாவது ஸ்தானத்திற்கு ரோகஸ்தானம் சத்ருஸ்தானம் என்று பெயர். ஆறாவது ஸ்தானத்தில் மூன்று கிரகங்கள் சேர்ந்து சஞ்சரிக்கும் பொழுது மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த தடைகள் விலகுவதை பிரத்யட்சமாக உணர முடியும். முயற்சி ஸ்தானாதிபதி சட்டமஸ்தானத்தை கடக்கும் பொழுது தொடர் முயற்சிகளை முடுக்கிவிட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டாலும் ராசிநாதன் சஷ்டமஸ்தானத்தை கடக்கும் பொழுது கணவன் மனைவி ஆரோக்கிய ரீதியான விஷயங்களில் கூடுதல் கவனத்தை சிந்திக்க வேண்டும். ஆரோக்கிய ரீதியான விஷயங்களில் கூடுதல் கவனத்தை சிந்திப்பது, யாரிடத்திலும் வாத பிரதிவாதங்களை முழுமையாக தவிர்க்க வேண்டும் என்ற சிந்தனைகளை சிந்தித்து செயல்படுவது, உணவு பழக்க வழக்கங்களில் கூடுதல் கவனத்தை சிந்திப்பது போன்ற விஷயங்களிலெல்லாம் சிந்தித்து செயல்படுத்துவது மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். துலா ராசி சார்ந்தே துலா லக்னத்தை சார்ந்த பக்தகுடிகள் இந்த காலகட்டங்களில் கொடுக்கல் வாங்கலில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். வண்டி வாகனங்களில் செல்லும் போது பொறுமை நிதானத்தை பின்பற்ற வேண்டும். ஆரோக்கிய விஷயங்களில் கூடுதல் கவனத்தை சிந்திக்க வேண்டும் இந்த காலகட்டங்களில் பொறுமை நிதானத்தோடு செயல்பட வேண்டும் என்ற சிந்தனைகளை ஆழ் மனதில் பதிய வைத்துக் கொண்டு செயல்பட வேண்டும் என்ற சிந்தனைகளை சிந்தித்து செயல்படுத்தும் பொழுது தேவையில்லாத பிரச்சனைகளிலிருந்து உங்களை தற்காத்து கொள்ள முடியும். துலா ராசி சார்ந்த துலா லக்னத்தை சார்ந்த பக்தகுடிகள் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது மாற்றங்களை கொடுக்கும். துலா ராசி சார்ந்த பக்தகுடிகளுக்கு அபரிமிதமான அனுகூலமான காலகட்டத்தை நோக்கி உங்களது வாழ்க்கை பயணம் திரும்பி கொண்டிருக்கின்றது. இந்த காலகட்டங்களை துலா ராசி சார்ந்த துலா லக்னத்தை சார்ந்த பக்தகுடிகள் சரியான விகிதத்தில் பயன்படுத்திக்குங்க. உங்களது ராசிக்கு தொழில் ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய மாத்திருக்காரகன் லாபஸ்தானத்தை கடக்கும் பொழுது உங்கள் மனசில் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிரியேட் ஆகும், ஒரு சாதனை ஆற்றல் தோன்றும். ஒரு பெரிய சூக்ஷ்மம் என்னன்னா, வாழ்க்கையில் இறைவனது ஆற்றல் வந்து அவ்வப்பொழுது நமக்கு அனைவருக்குமே வெற்றியினுடைய சதவிகிதத்தை பகிர்ந்து அளித்து வருகின்றது. ஆனால் அந்த சரிவிகித வாய்ப்புகளை நமக்கு உணர்த்தக்கூடிய அமைப்புகளை கோச்சார கிரகங்கள் உணர்த்துகின்றன. அதை சரியாக புரிந்து கொண்டு சரியாக பயன்படுத்துபவர்கள் வெற்றி சிகரத்தை எட்டி பிடிக்கிறார்கள். உங்களது ராசிக்கு தசமஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய மாத்திருக்காரகன் லாபஸ்தானத்தை கடக்கும் பொழுது, பாக்யாதிபதி பஞ்சமஸ்தானத்தை கடக்கும் பொழுது ஜென்மாந்திர ரீதியான தடைகளுக்கெல்லாம் விடைகள் காணக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரும். அந்த தடைகள் விலகும் பொழுது உங்களது வெற்றி சதவிகிதம் கூடுதலாகும். ஆகையினால்
துலா ராசியை சார்ந்த பக்தகோடிகளுக்கு குறிப்பாக மாணவ செல்வங்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட போகிறது. இளைஞர்களது முயற்சிகள் வெற்றியை கொடுக்க போகிறது. திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுப செய்திகள் நாடி ஓடி வரப்போகிறது. வயதில் பெரியோர்களுக்கு ஆரோக்கிய ரீதியான முன்னேற்றங்கள் மகிழ்ச்சியை கொடுக்க போகிறது. பலவிதமான சாதனைகளை நிகழ்த்தி வெற்றி சிகரத்தை எட்டி பிடிக்கக்கூடிய வாய்ப்புகள் நாடி வருவதை சிந்திக்க முடியும். கடந்த காலத்தில் துலா ராசியை சார்ந்த பக்தகோடிகள் அர்த்தாஷ்டம சனீஸ்வர பகவானுடைய தாக்கம், சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராகு பகவானுடைய தாக்கம், உங்களது ராசியை கடக்கக்கூடிய கேது பகவானுடைய தாக்கம், இவைகளை தாண்டி நமது வாழ்க்கைக்கு நல்ல முன்னேற்ற பாதை கிடைக்குமா என்று எதிர்நோக்கி காத்து கொண்டிருந்த உங்களுக்கு அருமையான வாய்ப்புகள் கிடைக்க போகிறது. இந்த காலகட்டங்களை நீங்கள் திட்டமிட்டு பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள். துலா ராசி சார்ந்த பக்தகோடிகளுக்கு இந்த காலகட்டங்களில் வரக்கூடிய வாய்ப்புகளை திட்டமிடுங்கள். சில சமயங்களில் நம்மை நாடி வரக்கூடிய வாய்ப்புகள் நமக்கு அபரிமிதமான உயர்வை கொடுக்கும். சில சமயங்களில் நம்மை நாடி வரக்கூடிய விஷயங்கள் நமக்கு பிரச்சனையை கொடுப்பதையும் சிந்திக்க முடியும். இந்த சமயத்தில் ஏன் இதில் போய் இறங்கினோம் அப்படின்னு கவலைப்பட்டிருக்கோம். ஆனால் இந்த காலகட்டங்களில் துலா ராசியை சார்ந்த, துலா லக்னத்தை சார்ந்த பக்தகோடிகளுக்கு வரக்கூடிய ஒவ்வொரு வாய்ப்புகளையும் நீங்கள் திட்டமிடுங்கள், பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுக்கு அபரிமிதமான வெற்றிகள் நாடி வரப்போகிறது. இந்த காலகட்டங்களில் தசமஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தை கடக்கும் பொழுது தொழில் ரீதியாக அபரிமிதமான முன்னேற்றங்கள் உங்களை நாடி வருவதை நீங்கள் சிந்திக்க முடியும். பொருளாதார ரீதியான வளர்ச்சியை நீங்கள் பிரத்யட்சமாக பெற முடியும். மாற்றங்களை நோக்கி ஏற்றங்களை சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் நாடி வருவதை சிந்திக்க முடியும். தொழில் ரீதியாக புதிய புதிய யுக்திகள் உங்களுக்கு தோன்றப்போகிறது. அந்த தொழில் யுக்திகள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்க போகிறது. ஒரே ஒரு விஷயத்தை ஆள் மனதில் பதிய வைத்து கொள்ளுங்கள். தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய உங்களிடத்தில் இருக்கக்கூடிய திறமைகளை நீங்கள் ரகசியமாகவும் சூக்ஷ்மமாகவும் பயன்படுத்த வேண்டும் என்ற சிந்தனைகளை ஆள் மனதில் பதிய வைத்து கொள்ளுங்கள். நீங்கள் யதார்த்தமாக வெளிப்படையாக செயல்படுத்தக்கூடிய தொழில் சூக்ஷ்மங்களை மற்றவர்கள் பின்பற்றி உங்களுக்கே இடையூறு செய்யலாம். ஆகையினால் உங்களுடைய தொழில் யுக்திகளை சூக்ஷ்மமாகவும் இரகசியமாகவும் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்ற சிந்தனைகளை ஆழ் மனதில் பதிய வைத்து கொண்டு திட்டங்களை தீர்மானிப்பது அபரிமிதமான மாற்றங்களை கொடுக்கும். துலா ராசியை சார்ந்த பக்தகோடிகளுக்கு தனஸ்தானாதிபதி அஷ்டமஸ்தானத்தை கடப்பதும், சப்தமஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிப்பதும் பிரதிகூலமான கிரக அமைப்பை காட்டுகின்றது. பலவிதமான தடைகளை தாண்டி வந்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு பலவிதமான தடைகளை தாண்டி வரக்கூடிய துலா ராசியை சார்ந்த பக்தகோடிகள் பொறுமையை பின்பற்றுங்கள். வண்டி வாகனங்களில் வேகத்தை முழுமையாக தவிர்க்க வேண்டும், பொறுமையை பின்பற்ற வேண்டும், நிதானத்தை பின்பற்ற வேண்டும் என்ற சிந்தனைகளை சிந்தித்து செயல்படுத்துவது நல்லது. துலா ராசி சார்ந்த பக்தகோடிகள் செவ்வாய்க்கிழமையில் விரதம் இருப்பது, முருகப்பெருமானை வழிபடுவது, செவ்வாய்க்கிழமையில் செவ்வரளி புஷ்பத்தினால் முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செய்வது, வாய்ப்பு உடையவர்கள் சத்ரு சம்ஹார ஹோமங்களை செய்வது, இவைகள் மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். விவேகம் மிக்க விருச்சிக ராசி பக்தகோடிகளே, விருச்சிக ராசி சார்ந்த பக்தகோடிகளுக்கு பாக்யாதிபதி லாபஸ்தானத்தை கடக்கும் பொழுது நல்ல மாற்றங்கள் ஏற்படும் என்ற சிந்தனைகளை சிந்திக்க முடியும். இருந்தாலும் பஞ்சமஸ்தானத்தில் மூன்று கிரகங்கள் சஞ்சரிக்கும் பொழுது குழந்தைகள் ரீதியான தீர்மானங்களை தீர்மானிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதை சிந்திக்க முடியும். உங்களது ராசிக்கு லாபஸ்தானாதிபதி, பஞ்சமஸ்தானாதிபதி, சப்தமஸ்தானாதிபதி போன்ற மூன்று கிரகங்கள் பஞ்சமஸ்தானத்தை கடக்கும் பொழுது பொருளாதார ரீதியான உயர்வை நீங்கள் பிரத்யட்சமாக சிந்திக்க முடியும். கடந்த காலத்தில் வரவேண்டிய பொருளாதார ரீதியான வரவுகள் உங்களை நாடி வருவதை உணர முடியும். குடும்பங்களில் சுப வைபவங்களை திட்டமிடக்கூடிய வாய்ப்புகள்,
குழந்தைகளுடைய முன்னேற்றம் ரீதியான முயற்சிகள் யாவும் அனுகூலத்தை கொடுப்பதை சிந்திக்க முடியும். சப்தமஸ்தானாதிபதி பஞ்சமஸ்தானத்தை கடக்கும் பொழுது மாற்றங்களையும் ஏற்றங்களையும் நீங்கள் பிரத்யட்சமாக பெற முடியும். விருச்சிக ராசி சார்ந்த விருச்சிக லக்னத்தை சார்ந்த பக்தகுடிகளுக்கு அபரிமிதமான மாற்றங்கள் நாடி வருவதை சிந்திக்க முடியும். குறிப்பாக இந்த காலகட்டங்களில் குழந்தைகளின் கல்வி முன்னேற்றம், குழந்தைகளுக்கு வேலை வாய்ப்புகள், குழந்தைகளின் திருமணம், குழந்தைகளின் குழந்தைகளுக்கு பிள்ளை பேறு போன்ற சுபமான வைபவங்களை எல்லாம் திட்டமிடக்கூடிய வாய்ப்புகள் நாடி வருவதை சிந்திக்க முடியும். விருச்சிக ராசி சார்ந்த பக்தகுடிகளுக்கு குழந்தைகள் ரீதியான மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுக்கும். விருச்சிக ராசி சார்ந்த பக்தகுடிகள் எங்கு சென்றாலும் அந்த இடம் சுபிட்சத்தை பெறுகின்றது. ஆனால் விருச்சிக ராசி சார்ந்த பக்தகுடிகளுக்கு மனதில் ஒரு ஏக்கம், நமக்கு என்னைக்கு நல்ல காலம் வரும்? எத்தனையோ கிரக பெயர்ச்சியை பார்த்தாச்சு, சனி பெயர்ச்சி பார்த்தாச்சு, குரு பெயர்ச்சி பார்த்தாச்சு, என்னைக்கு பல ஆண்டு காலமாக எதிர்நீச்சலை மட்டுமே போட்டு கொண்டிருக்கிறோமே என்ற ஒரு தாக்கம் ஆள் மனதில் காணப்படுகின்றது. தசமஸ்தானாதிபதி சதுர்கேந்திர ஸ்தானத்தை கடக்கும் பொழுது உங்களுக்கு மனசுல திடீர்னு ஒரு வேகம் தோன்றும். அந்த திடீர்னு ஒரு வேகம் தோன்றும் பொழுது எதையாவது சாதிச்சே ஆகணும் அப்படிங்கக்கூடிய ஒரு சிந்தனை தோன்றும். உங்களது ராசி நாதனாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானின் பார்வை உங்களது ராசி மேல் விழுகின்றது. இந்த வேகத்தை வந்து நீங்க சரியான விகிதத்துல பயன்படுத்தணும். இந்த குதிரைக்கு வந்து இரண்டு பக்கமும் ஒரு கடிவாளம் போட்டிருப்பா. அந்த பார்வை நேராக இருக்கும் பொழுது அந்த குதிரை வேகம் அதிகரிக்கும். அதனால தான் இன்றைய விஞ்ஞானத்துல குதிரை வேகத்திற்கு ஹார்ஸ் பவர் அப்படிங்கக்கூடிய ஒரு யூனிட்டுடைய நிர்மாணம் பண்ணியிருக்காங்க. அந்த ஹார்ஸ் பவர் இன்க்ரீஸ் ஆக ஆக வேகம் அதிகரிக்கும். அதே போல இப்போ விருச்சிக ராசி சார்ந்த விருச்சிக லக்னத்தை சார்ந்த பக்தகுடிகளுக்கு உங்களது ஹார்ஸ் பவர் இன்க்ரீஸ் ஆகி அதன் மூலம் பல சாதனைகளை நிகழ்த்தக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் நாடி வரும். அந்த வாய்ப்புகளை எல்லாம் விருச்சிக ராசி சார்ந்த விருச்சிக லக்னத்தை சார்ந்த பக்தகுடிகள் சரியான விகிதத்தில் திட்டமிடுங்கள். மனச்சோர்வை நீக்கிவிடுங்கள், உடல் சோர்வை போக்கிவிடுங்கள். ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்களை ஏற்றுக்கொண்டு சரியான விகிதத்தில் முயற்சி செய்யும் பொழுது உங்களது முயற்சிகள் அபரிமிதமான வெற்றியை கொடுப்பதை நீங்கள் பிரத்யட்சமாக உணர முடியும். விருச்சிக ராசியை சார்ந்த பக்தகுடிகளுக்கு தொழில் ரீதியான மாற்றங்கள் நாடி வரப்போறது. தாயினுடைய ஆசீர்வாதங்கள், தாய் உங்களுக்கு வகுத்து கொடுத்த வாழ்க்கை சூத்திரங்களை திருப்பி பார்க்கக்கூடிய வாய்ப்புகள், தாய் மூலம் வரக்கூடிய ஒவ்வொரு வெற்றிகளும் உங்களது வாழ்க்கையில் அபரிமிதமான வெற்றியை கொடுப்பதை நீங்கள் பிரத்யட்சமாக உணரக்கூடிய தருவாயில் உங்களது வாழ்க்கை சக்கரம் இயங்குவதை நீங்கள் உணர முடியும். சகோதர சகோதரிகள் மூலம் சுப செய்திகள் நாடி வரப்போறது. உங்களது தன்னம்பிக்கை ஆற்றல் பெருக போறது. பல சாதனைகளை நிகழ்த்தக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போறது. ஏற்றங்களை சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் மகிழ்ச்சியை கொடுக்க போறது. மாணவர்களுக்கு கல்வியில் பல சாதனைகளை நிகழ்த்தக்கூடிய வாய்ப்புகள் மகிழ்ச்சியை கொடுக்க போறது. வேலை வாய்ப்புகள் ரீதியான முயற்சிகள் மகிழ்ச்சியை கொடுக்க போறது. திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுப செய்திகள் நாடி வரப்போறது. விருச்சிக ராசியை சார்ந்த விருச்சிக லக்னத்தை சார்ந்த பக்தகுடிகள் எந்த வயதை உடையவர்களாக இருந்தாலும், எந்த தகுதியை உடையவர்களாக இருந்தாலும், உங்களது ராசிக்கு தன பஞ்சமஸ்தானாதிபதி 2-5 அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் பஞ்சமஸ்தானத்தை கடப்பது என்பது 12 ஒரு முறை வரக்கூடிய அருமையான அமைப்பை காட்டுகின்றது. குரு பெயர்ச்சிக்கு முன்பாக உங்களது எதிர்கால திட்டங்களை திட்டமிடுவது, எதிர்கால திட்டங்களுக்கான வழிவகைகளை வகுத்து கொள்வது, குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை தீர்மானிப்பது, திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகள் திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சிகளில் முழுமையாக முடுக்கிவிடப்பட்டு சுபமான மங்களகரமான மகிழ்ச்சிகரமான செயல்களை எல்லாம் திட்டமிடுவது போன்ற விஷயங்களை எல்லாம் குரு பெயர்ச்சிக்கு முன்பாக திட்டமிட வேண்டும் என்ற சிந்தனைகளை ஆழ் மனதில்
பதிய வைத்துக் கொண்டு செயல்படுத்தி வெற்றி பெறுங்கள். விருச்சிக ராசியை சார்ந்த பக்தகுடிகளுக்கு பலவிதமான அனுகூலங்களை நோக்கி குரு பகவான் அருளை வழங்கி கொண்டிருக்கின்றார் என்ற சிந்தனைகளை சிந்தித்தாலும் விரயஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கின்றார். செலவு செய்யும் போது பொறுமை நிதானம் தேவை. சில சமயங்களில் ஏதாவது சில தகவல்களை ஆழ் மனதில் வைத்து கொண்டு அந்த தகவல் ரீதியான செலவுகளை செய்துவிட்டு இவ்வளவு செலவுகளை செய்துவிட்டோமே என்று வருத்தப்படுகிறீர்கள். செலவு செய்யும் போது பொறுமை நிதானத்தை பின்பற்றுவது நல்லது. திங்கட்கிழமையில் விரதம் இருப்பது, விநாயகப் பெருமானை வழிபடுவது, கேது பகவானுக்கு கொள் அன்னம் நேவேதனம் செய்வது, கேது பகவானை வழிபடுவது, கேது பகவானுக்கு பல வர்ணங்கள் உடைய வஸ்திரங்களை அணிவிப்பதற்கு ஆலயங்களுக்கு வாங்கி கொடுப்பது அபரிமிதமான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். நம்பிக்கை ஆற்றல் உடைய தனுர் ராசி பக்தபடிகளே, தனுர் ராசி சார்ந்த பக்தபடிகளுக்கு பாக்யாதிபதி முயற்சி ஸ்தானத்தை கடக்கும் பொழுது பஞ்சமஸ்தானாதிபதி சஷ்டமஸ்தானத்தை கடக்கின்றார். லாபஸ்தானத்தில் கேது பகவான் கடக்கும் பொழுது ஆன்மீக ரீதியான சாதனைகளை நிகழ்த்துவீர்கள். கடந்த காலத்தில் தொழில் ரீதியாக இருந்த இடர்பாடுகள் விலகப் போறது, கணவன் மனைவி அன்பு பெருகப் போறது, கூட்டு தொழில் செய்யக்கூடிய பக்தகுடிகளுக்கு தன்னம்பிக்கை ஆற்றல் அனுகூலத்தை கொடுக்க போறது, தாய்வழி சொந்தங்களுடைய அன்பு ஆதரவு அனுகூலத்தை கொடுக்க போறது, பொருளாதார ரீதியான வளர்ச்சிகள் மகிழ்ச்சியை கொடுக்க போறதோ. சட்டம லாபஸ்தானாதிபதி சதுர்கேந்திர ஸ்தானத்தை கடக்கும் பொழுது தாய்வழி சொந்தங்கள் மூலம் சுப செய்திகள் நாடி வருவதை சிந்திக்க முடியும். குழந்தைகளின் முன்னேற்ற ரீதியாக இருந்த தடைகளுக்கு விடைகள் காணக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போறது. உங்களது தொடர் முயற்சிகள் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போறது. தனுராசி சார்ந்த பக்தகுடிகள் குரு பகவானுடைய அனுகிரகத்தினால்தான் இந்த ஏழரை சனீஸ்வர பகவானுடைய காலத்தை தாண்டி வந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த காலகட்டங்களில் பாக்யாதிபதி முயற்சி ஸ்தானத்தை கடக்கும் பொழுது உங்களது தொடர் முயற்சிகள் வெற்றியை கொடுப்பதை நீங்கள் பிரத்யட்சமாக உணர முடியும். அபரிமிதமான மாற்றங்களை நீங்கள் சிந்திக்க முடியும். உங்களது ராசிக்கு பஞ்சமஸ்தானாதிபதி சஷ்டமஸ்தானத்தை கடக்கின்றார். பஞ்சமஸ்தானாதிபதி சஷ்டமஸ்தானத்தை கடக்கும் பொழுது உயரிய சிந்தனைகள் அனுகூலத்தை கொடுப்பதை நீங்கள் உணர முடியும். உங்களது தன்னம்பிக்கை ஆற்றல் பெருகும். நேற்று வரை உங்களுக்கு இடையூறு செய்தவர்கள், உங்களுக்கு தொந்தரவு செய்தவர்கள், உங்களது தொழிலுக்கு பாதகம் செய்தவர்கள் உங்கள் கண் எதிரிலேயே பாதிக்கப்படுவதை நீங்கள் பார்ப்பீர்கள். சுமார் 7.5 ஆண்டு காலம் நீங்கள் பொறுத்திருந்த பொறுமைக்கு, நீங்கள் காத்திருந்த நிதானத்திற்கு இறைவன் உங்களுக்கு நல்ல பரிசை கொடுக்கக்கூடிய அருமையான காலகட்டங்கள். உங்களுக்கு இடையூறு செய்தவர்கள், உங்களுக்கு தொந்தரவு செய்தவர்கள், இவர்களெல்லாம் உங்கள் கண் எதிரிலேயே சிரமப்படுவதை நீங்கள் இந்த காலகட்டங்களில் பார்ப்பீர்கள். நமக்கு இவ்வளவு நாள் பொறுமையாக இருந்ததற்கு இறைவன் சரியான அருளை கொடுத்திருக்கின்றார் என்று உங்களை நீங்களே பாராட்டி கொள்ளக்கூடிய அருமையான தருணங்கள். இந்த காலகட்டங்களில் நல்ல மாற்றங்கள் நாடி வரும். உங்களது தொடர் முயற்சிகள் யாவும் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போறது. தாய்வழி சொந்தங்கள் மூலம் சுப செய்திகள் நாடி வரப்போறது. மாற்றங்களையும் ஏற்றங்களையும் பெறக்கூடிய வாய்ப்புகள் வெற்றியை கொடுக்க போறது. தொடர் முயற்சிகள் வெற்றியை கொடுக்க போறது. சுமார் 7.5 ஆண்டு காலம் பலவிதமான இடர்பாடுகளை கடந்து வந்த உங்களுக்கு இன்னும் ஒரு சில மாதங்களில் அபரிமிதமான மாற்றங்கள் நாடி வரப்போறது அப்படிங்கக்கூடிய தன்னம்பிக்கையோடு செயல்படுங்கள். மன தளர்ச்சியை போக்குங்கள், உடல் தளர்ச்சியையும் போக்குங்கள். ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். நேற்று வரை பகை பாராட்டியவர்கள் கூட நட்புக்கரம் நீட்டுவார்கள். மாணவர்களுடைய கல்வி முன்னேற்றம் அனுகூலத்தை கொடுக்க போகிறது. சில சமயங்களில் சில சிரமங்கள், சில கட்டங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் பல பாடங்களை ஏற்படுத்தும். அந்த பாடங்கள் மூலம்
பல அனுபவங்கள் ஏற்படும். உங்களது வாழ்க்கையில் நீங்கள் படித்த பாடங்கள், நீங்கள் கடந்து வந்த பாதை, உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவம், இவை யாவும் எதிர்காலத்தில் அபரிமிதமான வெற்றியை வகுத்து கொடுக்கின்றது என்ற ஒரு சிந்தனைகளை சிந்திக்கும் பொழுது அனுபவ பாடம் அருமையான ஆசான் என்ற சிந்தனைகளை சிந்தித்து செயல்படுத்துங்கள். 5/3/2023 தனு ராசி சார்ந்த பக்தகுடிகளுக்கு சந்திராட்டமம். சந்திராட்டம தினங்கள்ல பொறுமை நிதானத்தை பின்பற்றுவது நல்லது. ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. வாத பிரதிவாதங்களை முழுமையாக தவிர்ப்பது நல்லது. ராசி சார்ந்த தனு லக்னத்தை சார்ந்த பக்தகுடிகளுக்கு மாற்றங்களை நோக்கி வெற்றியை சிந்திப்பதற்கு திங்கட்கிழமையில் விரதம் இருப்பது, அரிசியில் சமைக்கப்பட்ட உணவுகளை தானம் செய்வது, குறிப்பாக திங்கட்கிழமையில் அன்னதானம் செய்வது, திங்கட்கிழமையில் நடைபெறக்கூடிய வைபவங்களுக்கு அன்னதானத்திற்கு தேவையான உணவுப் பொருட்களை வாங்கி கொடுப்பது, வெள்ளை வஸ்திரங்களை தானம் செய்வது போன்ற எளிமையான பரிகாரங்கள் அபரிமிதமான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். மகத்தான மகர ராசி பக்த கொடிகளே, மகர ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த காலகட்டங்கள் முயற்சி ஸ்வரூபமாக அனுகூலங்கள் நாடி வரப்போறது. உங்களது ராசிக்கு சட்டம பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய வித்யா காரகன், முயற்சி ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய புத்திர காரகன், பஞ்சம தசம ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய கலத்திர காரகன், இந்த மூன்று கிரகங்கள் முயற்சி ஸ்தானத்தை கடக்கும் பொழுது தன வாக்கு குடும்பஸ்தானத்தை சூரிய பகவான் கடந்து வருகின்றார். பொருளாதார ரீதியாக இருந்த இடர்பாடுகள் நீங்க போறது. கடன் தொல்லையில் தவித்துக் கொண்டிருந்த பக்தகுடிகளுக்கு நல்ல மாற்றங்கள் நாடி வரப்போறது. குழந்தைகளுடைய முன்னேற்றம் மகிழ்ச்சியை கொடுக்க போறது. சதுர்லாபஸ்தானாதிபதி பஞ்சமஸ்தானத்தை கடக்கும் பொழுது குழந்தைகளின் ஆரோக்கிய ரீதியான விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் நாடி வரப்போறது. சகோதர சகோதரிகளுடைய அன்பு ஆதரவு அனுகூலத்து கொடுக்க போறது. மாணவ செல்வங்களின் தொடர் கல்வி சிந்தனைகள் அனுகூலத்து கொடுக்க போறது. குருமார்களை சிந்திக்கக்கூடிய சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போறது. குடும்பத்தோடு உல்லாச பயணங்கள் செல்லக்கூடிய சிந்தனைகள் மகிழ்ச்சி ஆனந்தத்தை கொடுக்க போறது. இருந்தாலும் சதுர்கேந்திர ஸ்தானத்தை ராகு பகவான் கடக்கும் பொழுது பணியாற்றக்கூடிய இடங்களில் வேலைகளை திட்டமிட வேண்டும். நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளை எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த வேலையை எவ்வாறு செயல்படுத்த வேண்டும் என்ற சிந்தனைகளை சிந்தித்து செயல்படுத்தும் பொழுது தேவையில்லாத பிரச்சனைகளிலிருந்து உங்களை தற்காத்து கொள்ள முடியும். 6/3/7/3 மகர ராசி சார்ந்த பக்தகுடிகளுக்கு சந்திராட்டமம். சந்திராட்டம தினங்கள்ல பொறுமை நிதானத்தை பின்பற்றுவது நல்லது. ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. வாத பிரதிவாதங்களை முழுமையாக தவிர்ப்பது நல்லது. நவக்கிரக வழிபாடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். மாலை நேரத்தில் உங்களால் ஆன உதவிகளை பிறருக்கு செய்ய வேண்டும். ஆறுதலான வார்த்தைகள் வழி தேடி வருபவர்களுக்கு கூட நம்மால் முடிந்த அளவுக்கு சரியான வழியை காட்டக்கூடிய சிந்தனைகள் அருமையான மாற்றங்களை கொடுக்கும். சத்தான உணவு பழக்க வழக்கங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது மாற்றங்களை கொடுக்கும். ராசியை சார்ந்த பக்தகுடிகளுக்கு குழந்தைகள் மூலம் சுப செய்திகள் நாடி வரப்போறது. உங்களது பேச்சாற்றல் பளிச்சிட போறது. எதையும் சாதிக்கக்கூடிய ஆற்றல் பெருக போறது. பேச்சை தொழிலாக உடைய பக்தகுடிகளுக்கு புதிய ஒப்பந்தங்கள் நாடி வரப்போறது. உங்களது சொல் வாக்கும் செல்வாக்கும் உயரப்போறது. உங்களது தொடர் முயற்சிகள் அனுகூலம் வெற்றியை கொடுக்க போறது. சகோதர சகோதரிகள் மூலம் சுப செய்திகள் நாடி வரப்போறது. மாற்றங்களை சிந்திக்கக்கூடிய ஏற்றங்களை பெறக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போறது. இருந்தாலும் தாயினுடைய ஆரோக்கியத்தில்
கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. மகர ராசியை சார்ந்த பக்தகோடிகளுக்கு உங்களது ராசிக்கு சதுர் கேந்திர ஸ்தானத்தை ராகு பகவான் கடக்கும் பொழுது உங்களது ராசியை சனீஸ்வர பகவான் கடந்து வருகின்றார். இந்த காலகட்டங்களில் நவகிரக வழிபாடு செய்வது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும். தினந்தோறும் கோளறு பதிகம் பாராயணம் செய்வது மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். கோளறு பதிகம் என்று சொல்லக்கூடிய தமிழில் இருக்கக்கூடிய எளிமையான அருமையான பாடல்கள் அபரிமிதமான ஆற்றல் உடையது என்பதை நடைமுறை ரீதியாக பல பெரியோர்கள் நமக்கு உணர்த்தி வருகிறார்கள். ஆகையினால் மகர ராசி சார்ந்த மகர லக்னத்தை சார்ந்த பக்த கோடிகள் கோளறு பதிகம் பாராயணம் செய்வது மாற்றங்களை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். என்றும் நிறை குடமாய் திகழக்கூடிய கும்பராசி பக்தபடிகளே, கும்பராசியை சார்ந்த பக்தபடிகளுக்கு பலவிதமான உயரிய சிந்தனைகள் அனுகூலத்தை கொடுக்க போறது. சில பக்தபடிகளுக்கு எதிர்பாராத விதத்தில் பயணங்கள் அமைய போறது. இயற்கையை ரசிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் மகிழ்ச்சியை கொடுக்க போறது. ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் நாடி வரப்போறது. இளைஞர்களுக்கு உங்களது தகுதிக்கு தகுந்த பொருளாதார வளர்ச்சிகள் நாடி வரப்போறது. கும்ப ராசியை சார்ந்த கும்ப லக்னத்தை சார்ந்த பக்த கொடிகள் இந்த காலகட்டங்களில் குரு பெயர்ச்சிக்கு முன்பாக சேமிப்பை தொடங்குவது, சேமிப்பை திட்டமிடுவது, குடும்பங்களுக்கு தேவையான நல்ல விஷயங்களை நடைமுறைப்படுத்துவது, இவைகளை எல்லாம் திட்டமிடுங்கள். குரு பெயர்ச்சிக்கு முன்பாக கும்ப ராசி சார்ந்த கும்ப லக்னத்தை சார்ந்த பக்தகோடிகளுக்கு தன லாப ஸ்தானாதிபதி தனஸ்தானத்தில் சுட்சேத்திர பலம் பெற்று சஞ்சரிப்பது என்பது 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கிடைக்கக்கூடிய அருமையான வரப்பிரசாதம். இந்த காலகட்டங்களில் எதிர்கால திட்டங்களை திட்டமிடுவது, சேமிப்பை தொடங்குவது, இல்லத்தில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு அரசு அங்கீகாரத்துடன் வெளியிட்டிருக்கக்கூடிய நலத்திட்டங்களில் கலந்து கொள்வது, பெண் குழந்தைகளுடைய எதிர்கால திட்டங்களுக்கான சேமிப்பை தொடங்குவது, திருமண வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு சுபமான வைபவங்களை நடத்துவதற்கான திட்டங்களை சிந்திப்பது போன்ற விஷயங்களை எல்லாம் இந்த காலகட்டங்களில் திட்டமிடுங்கள், நடைமுறைப்படுத்துங்கள், செயல்படுத்துங்கள், வெற்றியை பெறுங்கள். கும்ப ராசி சார்ந்த பக்தகோடிகளுக்கு பணியாற்றக்கூடிய இடங்களில் கடுமையான வேலை பலுக்களை சிந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். கூட்டுத்தொழில் செய்யக்கூடிய பக்தகோடிகளுக்கு புதிய முன்னேற்றங்கள் மகிழ்ச்சியை கொடுக்க போகிறது. எதையும் சாதிக்கக்கூடிய ஆற்றல் அனுகூலத்தை கொடுக்க போகிறது. மாணவர்களுக்கு கல்வியில் பல சாதனைகளை நிகழ்த்தக்கூடிய வாய்ப்புகள் மகிழ்ச்சியை கொடுக்க போகிறது. காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ் எழுதக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் நாடி வரப்போகிறது. இளைஞர்களுக்கு தன்னம்பிக்கை ஆற்றல் பெருக போகிறது. திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுப செய்திகள் நாடி வரப்போகிறது. மாற்றங்களை நோக்கி ஏற்றங்களை நோக்கி பயணித்தாலும் கும்ப ராசி சார்ந்த பக்தகோடிகளுக்கு 8/3/2023 9/3/13 சந்திராட்டம தினங்கள். சந்திராட்டம தினங்களில் பொறுமை நிதானத்தை பின்பற்றுவது நல்லது. ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. வாத பிரதிவாதங்களை தவிர்ப்பது நல்லது. கும்ப ராசியை சார்ந்த பக்தகோடிகளுக்கு பொருளாதார ரீதியான மாற்றங்கள் நாடி வந்தாலும் உங்களது ராசிநாதன் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். செலவு செய்யும் போது பொறுமை நிதானம் தேவைப்படுகின்றது. பொருளாதார வளர்ச்சியை பெறுவதற்கு மகாலட்சுமி வழிபாடு செய்வது, பெருமாள் ஆலயங்களில் அருள் பாலிக்கக்கூடிய தாயார் சன்னதிக்கு நெய் தீபம் ஏற்றுவது, தாமரை புஷ்பங்கள் வாங்கி அம்பிகைக்கு அலங்காரத்திற்கு கொடுப்பது போன்ற விஷயங்கள் அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள்.
அன்பாக பேசி பண்பாக பழகக்கூடிய மீன ராசி பக்த கொடிகளே, மீன ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு அபரிமிதமான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போறது. தன பாக்யாதிபதி முயற்சி ஸ்தானத்தை கடக்கும் பொழுது உங்களது தொடர் முயற்சிகள் யாவும் வெற்றி பாதையை நோக்கி பயணிப்பதை உணர முடியும். மூன்றாவது ஸ்தானத்திற்கு சகோதர ஸ்தானம் என்று பெயர். செவ்வாய் பகவானுக்கு சகோதர காரகன் என்று பெயர். தன பாக்யாதிபதி மீன ராசியை சார்ந்த மீன லக்னத்தை சார்ந்த பக்தகுடிகளுக்கு தன பாக்யாதிபதி என்று சொல்லக்கூடிய 2-9 அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் மூன்றாவது ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்தை கடக்கும் பொழுது சகோதர சகோதரிகள் மூலமாக இருந்த கருத்து வேறுபாடுகள் நட்பாக மலரும். சகோதர சகோதரிகளுடைய உதவிகள் அனுகூலத்தை கொடுக்கும். இளைய சகோதர சகோதரிகள் மூலம் சுப செய்திகள் நாடி வரும். உங்களது ராசியில் 3 கிரகங்கள் சேர்ந்து சஞ்சரிக்கின்றன. உங்களது ராசியில் உங்களது ராசியின் நாதனாக இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களது ராசியிலே சொச்சேத்திர பலம் என்று சொல்லக்கூடிய ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கும் பொழுது சதுர்சப்தம ஸ்தானாதிபதியினுடைய சேர்க்கை சகோதர சகோதரிகள் மூலம் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்துவதையும் மாணவ செல்வங்களுக்கு கல்வியில் நல்ல ஏற்றங்கள் நாடி வருவதையும் குறிப்பாக இன்றைய காலகட்டங்களில் போட்டி தேர்வுகளையும் நீட் எக்ஸாமினேஷன்ஸ் போன்ற தேர்வுகளை எல்லாம் சந்திக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு ஒரு தீர்மானத்தை தீர்மானிக்கக்கூடிய அருமையான தருணங்கள் ஏற்படுத்துவதையும் சிந்திக்க முடியும். கணவன் மனைவி அன்பு பெருகப் போகிறது. குழந்தைகளின் முன்னேற்றங்கள் மகிழ்ச்சியை கொடுக்க போகிறது. குழந்தைகள் ரீதியான முன்னேற்ற பாதைகள் அபரிமிதமான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் பெறப்போகிறது. இரும்பு சம்பந்தப்பட்ட வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் மகிழ்ச்சி ஆனந்தத்தை கொடுக்க போகிறது. 10/3/2023 மீன ராசி சார்ந்த பக்தகுடிகளுக்கு சந்திராட்டமம். சந்திராட்டம தினங்களில் பொறுமை நிதானத்தை பின்பற்றுவது நல்லது. ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. வாத பிரதிவாதங்களை முழுமையாக தவிர்ப்பது நல்லது. மீன ராசியை சார்ந்த பக்தகுடிகள் உங்களது ராசிக்கு முயற்சி ஸ்தானாதிபதி முயற்சி ஸ்தானத்தை கடக்கும் பொழுது தொடர் முயற்சிகள் யாவும் வெற்றி பாதையை நோக்கி பயணிப்பதை சிந்திக்க முடியும். சகோதர சகோதரிகளுடைய அன்பு ஆதரவு அனுகூலத்தை கொடுக்க போகிறது. மாணவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த கல்வி உபகரணங்கள், நீங்கள் வந்து ஒரு சாதாரணமாக ஒரு லேப்டாப் கேட்டிருப்பீர்கள், நல்ல ஹை ஸ்பெசிஃபிகேஷன் லேப்டாப் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் உங்களுக்கு ஸ்டெடி ரூம், ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளான ஸ்டெடி ரூம் அமைச்சு கொடுப்பாங்க வீட்டில். அதே போல் நீங்கள் எதிர்பாராத விதத்தில் கல்வி நிறுவனங்களில் சேரக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த காலகட்டங்களில் மீன ராசியை சார்ந்த மீன லக்னத்தை சார்ந்த மாணவ செல்வங்கள் கல்வி ரீதியாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் திட்டமிட்டு சரியான விகிதத்தில் பயன்படுத்தி கொண்டு பல வெற்றிகளை பெறுவதற்கான சிந்தனைகளை சிந்திப்பது நல்லது. ராசியை சார்ந்த பக்தகுடிகளுக்கு குழந்தைகள் மூலம் சுப செய்திகள் நாடி வரப்போகிறது. திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுப செய்திகள் நாடி வரப்போகிறது. பிள்ளைப்பேறு வேண்டி தபஸ் இருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு சுப செய்திகள் மகிழ்ச்சியை கொடுக்க போகிறது. தந்தை வழி சொந்தங்கள் மூலம் மாற்றங்களையும் ஏற்றங்களையும் சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போகிறது. வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போகிறது. அதே போல் மீன ராசியை சார்ந்த மீன லக்னத்தை சார்ந்த பக்தகுடிகள் ஒரு வெஹிக்கிள் வச்சிருக்கீள், அதை மாற்றணும் அப்படிங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தால் இந்த காலகட்டங்களில் உடனடியாக மாற்றி விடுங்கள். அந்த வண்டி வாகன ரீதியான அனுகூலங்கள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்க போகிறது. மீன ராசியை சார்ந்த பக்தகுடிகள் பேசக்கூடிய வார்த்தைகளை யோஜனை செய்து பேச வேண்டும். வாக்குறுதிகள் கொடுப்பதை முழுமையாக தவிர்க்க வேண்டும். விட்னஸ் சிக்னேச்சர் போட வேண்டாம். எந்த இடத்திலும் பேசக்கூடிய சூழ்நிலைகள் வரும்பொழுது பொறுமை நிதானத்தோடு செயல்படுவது மாற்றங்களை கொடுக்கும். மீன ராசியை சார்ந்த மீன லக்னத்தை சார்ந்த பக்தகுடிகளுக்கு சஷ்டமஸ்தானாதிபதி விரயஸ்தானத்தை கடக்கும் பொழுது செலவு செய்யும் போது பொறுமை நிதானம் தேவை. எந்த விதமான பொருள் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டாலும் அவசியம், மிக அவசியம், மிக மிக அவசியம் என்ற சிந்தனைகளை சிந்தித்து செயல்படுத்துவது மாற்றங்களை கொடுக்கும்.
மீன ராசியை சார்ந்த பக்தகோடிகளுக்கு சாதனைகளை நிகழ்த்தக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போறது. ஏதோ ஒரு அரசு சார்ந்த செலவுகளை செய்யக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட போறது. சகோதர சகோதரிகள் மூலம் சுப செய்திகள் மகிழ்ச்சியை கொடுக்க போறது. மாணவ செல்வங்களுக்கு சுபமான செலவுகளை செய்து மகிழ்ச்சியை சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போறது. மனதில் இருந்த கவலைகள் கஷ்டங்கள் நீங்க போறது. குழந்தைகளுடைய கல்வி முன்னேற்றம் வெற்றியை கொடுக்க போறது. திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுப செய்திகள் நாடி வரப்போறது. தந்தை வழி சொந்தங்கள் மூலம் சுப செய்திகள் மகிழ்ச்சி ஆனந்தத்தை கொடுக்க போறது. குலதெய்வத்தை தரிசிக்கக்கூடிய வாய்ப்புகள் மகிழ்ச்சியை கொடுக்க போறது. சில பக்த கொடிகளுக்கு குலதெய்வம் எது என்று தெரியாமல் இருந்தவர்களுக்கு நல்ல தகவல்கள் மகிழ்ச்சியை கொடுக்க போறது. மீன ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு வாக்குஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கின்றார். பேசக்கூடிய வார்த்தைகளை யோஜனை செய்து பேசுவது அனுகூலத்தை கொடுக்கும். வாக்குறுதிகள் கொடுப்பதை முழுமையாக தவிர்ப்பது நல்லது. விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் போது நினைவாற்றலோடு செயல்படுவது நல்லது. ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் அபய ராகு அனுகிரக கேதுவிற்கு பால் அபிஷேகம் செய்வது. அபய ராகு அனுகிரக கேதுவிற்கு உளுந்து அன்னம் நைவேத்தியம் செய்வது. ஞாயிற்றுக்கிழமையில் மாலை நேரத்தில் உளுந்து அன்னம் செய்து அன்னதானம் செய்வது மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். அனுகிரவத ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும். அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் அபரிமிதமான மகசூல்கள் பெருகட்டும். அனைத்து வியாபார பெருமக்களுக்கும் அபரிமிதமான லாபங்கள் சித்திக்கட்டும். மாணவ செல்வங்கள் நன்னா படிங்கோ. நன்னா படிக்கிற குழந்தைகளுக்கு நல்ல தொழில் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கட்டும். நல்ல தொழில் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கிற குழந்தைகளுக்கு நல்ல இடத்துல திருமணம் சித்திக்கட்டும். நல்ல திருமணம் ஆன குழந்தைகளுக்கு சத் சந்தான பிராப்தி கிடைக்கட்டும். இப்படி வாழையடி வாழையாக சௌகரியம் சந்தோஷம் ஆனந்தம் எங்கும் நிலவட்டும். அனுகிரகபத ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ. புதுவை ஸ்ரீ பைரவ சக்தி பீடத்தில் பிரதி தேய்பிறை அஷ்டமி மற்றும் வளர்பிறை அஷ்டமி தினங்களில் மாலை 4 மணிக்கு பைரவ குருஜி நடத்தும் ஸ்ரீ சொர்ணாகிருஷ்ண பைரவ சர்வ காரிய சித்தி மகாயாகம். இந்த யாக பூஜைகளை பங்கு பெற்றுக்கொள்ளும் பொழுது நினைத்தது நடக்கும், கேட்ட வரம் கிடைக்கும். மேலும் ஹோம பூஜையில் வைத்து பூஜை செய்த பைரவருடைய ரக்ஷை, பைரவருடைய நாணயம், ஸ்ரீ சொர்ணாகிருஷ்ண பைரவருடைய சக்கரம் ஆகியவை பக்தர்களுக்கு வழங்கி வருகின்றோம். மேலும் விபரங்களுக்கு 8300-544-99. அனைவரும் வருக, பைரவர் திருவருள் பெறுக. அனுமதி இலவசம்.